வெல்கம் வியூவர்ஸ். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எப்படி ஈஸியாக ஃப்ளவர்ஸ் வரைய கற்றுக்கலாம், பூக்கள் வரைய கற்றுக்கலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன ஆப் யூஸ் பண்ணி ஈஸியாக ஃப்ளவர்ஸ் வந்து வரைய கற்றுக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் ட்ரா ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. இதில் நம்ம இந்த ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஹவு டு ட்ரா ஃப்ளவர்ஸ், நான் இதை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு ஓப்பன் கேட்குது, நான் ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ ஆப்புக்குள்ளே போனோன்னே பாருங்கள், இதில் 3 இது இருக்குது. இதுக்குள்ளே வந்து ரீசெட் கலர், ரேட், ஃபீட்பேக் இருக்குது. இது நம்மளுக்கு தேவையில்லை. கீழே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. லேர்ன் டு ட்ரா, கலரிங், மை ஒர்க், 3 பார்ட் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து லேர்ன் டு ட்ராவை செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த லேர்ன் டு ட்ராவில் பார்த்தீங்கன்னா பொக்கி, பாட்டடு பிளான் அண்டு வந்து கோலம் மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஏதாவது ஒன்று வரையணும்னு ஆசைப்பட்றோமோ அதை செலக்ட் பண்ணி, இப்போ ஃபஸ்ட்டு நான் இதை வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஃப்ளவர் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டோம்னா இதில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் ஃப்ளவர்ஸு, அதுக்கான பென்சிலு, எரேசர், அதுக்கான சேஞ்சிங் கலர், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி சேஞ்சிங் கலர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பென்சிலை டச் பண்ணிவிட்டு நான் வந்து சென்டருக்கு வந்து எல்லோ கலர் சர்க்கிள் போடுறதுக்கு யூஸ் பண்ணலான்ருக்கேன். செலக்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், பென்சில் எல்லோ கலரில் மாறிடுச்சு. ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அது ஒரு சர்க்கிள் மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு அது ஹிட்டன் மாதிரி காமிக்கும். அது மேலேயே நம்ம அப்படியே ட்ராப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா அடுத்து ஸ்டெப் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு காமிக்கும். நான் அதுக்கு வந்து க்ரீன் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இதழ் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு அடுத்த இதழ் எப்படி வரையணும் அப்படிங்கிறது காமிக்கிது. அதே ஃபார்மேட்லேயே வரைங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. நம்ம ரொம்ப அக்யூரேட்டாக வரையணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் தப்பு தப்பாக வரைஞ்சாலுமே நல்லா தான் இருக்கும் ஃபைனலாக பார்க்க. ஏன்னா ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுறவங்க எப்படியுமே அக்யூரேட்டாக பர்ஃபெக்டாக வரைய முடியாது, தப்பு தப்பாக தான் வரைவாங்க. ஆனால் ஃபைனல் ரிசல்ட் பார்க்குறப்ப பெட்டராக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போயிட்டுருக்கு. இது மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஸ்டெப் கொடுத்துட்டேன். ஃபைனலாக இருக்கிற லாஸ்ட் இதழுக்கு வந்துருச்சு. இது மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் கொடுத்தோன்னா இதுக்கான ஸ்டெம், அதுக்கு நான் வந்து ப்ரௌன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா ஃபைனல் ஆயிரும். இதில் நம்ம எதாவது தப்பு பண்ணியிருக்கோன்னு நினச்சேன்னா இந்த எரேசரை செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்படி எரேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். லீஃப் வரையுது. இது நான் லீஃப்க்கு வந்து க்ரீன், அகெயின் லைட் க்ரீன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா மேலே உள்ள இதோட ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுன்ட்டு இது எரேசர் டச்சில் இருக்கனால எரேஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நான் அகெயின் பென்சிலை செலக்ட் பண்ணி தப்பாக வரைஞ்சதுனால பழைய ரெட்டை செலக்ட் பண்ணி இதுக்கு அப்படி கோடு போட்டுக்கிறேன். இப்போ நான் இதுக்கு லீஃப் வரைய போகிறேன். லீஃபுக்கு வந்து க்ரீன் செலக்ட் பண்ணிவிட்டு ரெடி. ஏன்னா நான் லீஃப் அவங்க கொடுத்த டைரக்ஷனில் வரையலை. ஏன்னா என்னோடய அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற அந்த ஸ்டெம் வந்து கொஞ்சம் நீட்டிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பக்கமும் ஒரு லீஃப் ட்ரா பண்ண சொல்லுது. இந்த பக்கத்துக்கு நான் லீஃபுக்கு வந்து பென்சிலை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் பாருங்க, எனக்கு எக்ஸ்ட்ராவாக போயிடுச்சு, அதை நான் கொஞ்சம் அரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துட்டேன். ஃபைனலாக பாருங்கள், என் ஃப்ளவர் வந்து பார்க்க அப்படி இருக்குது. கோ கலரிங்னு கேட்குது. இது வந்து நெக்ஸ்ட் லெவல் கலரிங். இதை யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் திக்காக அடிக்கணும், இதை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதோட லைட் இது பென்சில் மாதிரி ட்ரா பண்ணும். இதை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், நான் சென்டருக்கு வந்து ஒரு பிங்க் சூஸ் பண்ணி இந்த திங்காக இருக்கிற அந்த இது மாதிரி பக்கெட்லேருந்து நம்ம அடிக்கிற மாதிரி இந்த பாருங்கள் ஃபுல்லாக மாறுது. பாருங்கள், ஃபுல் பேக்ரவுண்டு சேஞ்ச் ஆகுது. இப்படி நம்ம எந்த இதுக்கு நம்ம சேஞ்ச் ஆகணும்னு நினச்சி டச் பண்ணுறோமோ அதுக்கு இது சேஞ்ச் ஆகுது பக்கெட். இது இப்போ நம்மளுக்கு அது வேணாம்னு நினச்சிங்கன்னா ஒயிட்டே செலக்ட் பண்ணிவிட்டு அகெயின் நீங்கள் டச் பண்ண இடத்துல டச் பண்ணிங்கன்னா பழைய இதுக்கு வந்துடும் ஒயிட் கலர் கொடுத்துட்டு. இது கலர் அட்ஜஸ்டிங் எரேசர் இருக்குது. இது ஸ்டார் ஃபார்மேட்டில். இப்போ நான் வந்து இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டாரை செலக்ட் பண்ணேன்னா இது மாதிரி வருது. இது பாருங்கள், இதை செலக்ட் பண்ணியிருக்கேன்.
செலக்ட் பண்ணிவிட்டு இதில் டச் பண்ணோன்னா அந்த இது வந்து நம்மளுக்கு பேக்ரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டிக்கர் மாதிரி. இப்போ கலரிங் பார்த்திங்கன்னா இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி கலர் அடித்தோம்னா என்ன கலர் செலக்ட் பண்ணிக்கிறோமோ, இப்போ இது எல்லோவில் இருக்க அந்த எரேஸ் பண்ணிக்கிறது, எல்லோ வேணாம் எனக்கு பிங்க்கு வேணும், பிங்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி பென்சிலை செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கான இப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு அது கலர் சேஞ்சஸ் ஆகுது. ரெட் வேண்டாம், ரெட் என்ன கலர் வேணுமோ கொஞ்சம் வச்சா கொடுக்கணும்னா இந்த இது இது மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிக்கணும். இது மாதிரி சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு தகுந்த மாதிரி கலர் கொடுக்கலாம். கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா, பேக் கொடுத்தீங்கன்னா சேவ் கேட்கும், சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவரை தான் நம்ம இது மாதிரி ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு காமிக்குது. இதனால் சும்மா முன்னாடி வரைஞ்சது இந்த இது பாருங்கள் ரோஸு. பொக்கேவை பொறுத்தவரையும் சிங்கிள் சிங்கிள் ஃப்ளவர்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறதுங்கிறத வந்து டீச் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாட்டடு பிளான், ஒரு பாட்டோடு இருக்கிற பிளான்ட் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இதில் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இது மாதிரி நெக்ஸ்ட் எதாவது ஒன்று செலக்ட் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா, இதில் எவ்வளோ இருக்குது இது வந்து பாருங்கள். இது லாஸ்ட்டாக உள்ளது பார்த்திங்கன்னா கோலம் போடுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கு. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் த ரங்கோலிஸ் இருக்குது இதில். இதில் தான் மூணு பேட்டர்ன் தான் இருக்குது. அன்றைக்கி கலரிங் வேணால் செப்பரேட்டாக செலக்ட் பண்ணி கலர் இதுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது. இப்போ நான் கொடுக்காம தான் இதுக்கு வந்தேன், அகெயின் நான் கலர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா செலக்ட் பண்ணி இது மாதிரி கலர் கொடுத்துக்கலாம். பேக் வந்துக்கிறேன், நாட் சேவ்டு. இது வந்து மை ஒர்க் பேஜில் வந்து நான் என்னென்ன கலர் பண்ணணும் அதெல்லாம் ட்ரா பண்ணுறது கலர் பண்ணுறது எல்லாம் சேவ் ஆகிருக்கும். இவ்வளோ தான் வியூவர்ஸ். இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.